from the National News Studio, Sri Lanka. வணக்கம். பொறுப்புடன் உண்மையை தேடிச் செல்லும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு தேசிய கலையத்திலிருந்து ராதிகா வின்சென்ட் அவரோடு நான் மஷூர் அன்சஹான். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பின்னர் பாடசாலைகள் மீண்டும் நாளை ஆரம்பம். எதிர்கால தலைமுறையை ஒழிக்கும் வகையில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோரை ஒழிக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தல். பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் மின்சார விநியோகத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு எரிசக்தி அமைச்சர் மின்சார சபைக்கு பணிப்புரை. சுற்றுலா பயணிகளுக்காக கண்டிக்கும் இல்லவிக்கும் இடையில் அதிசொகுசு ரயில் சேவை. ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை மீண்டும் செயற்படுத்த இணக்கம். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சியின் பின்னர் பாடசாலைகள் மீண்டும் நாளை ஆரம்பமாக உள்ளன. பாடசாலைகளுக்கு அழைக்கப்படாத குழுக்களுக்கு மாற்று வழி ஊடாக பாடம் கற்பித்துக் கொடுக்கப்படல் வேண்டும். 20 மாணவர்கள் இருக்கின்ற வகுப்புகளில் அனைத்து தினங்களிலும் பாடம் கற்பிக்க முடியும். 21 முதல் 40 மாணவர்கள் வரை உள்ள வகுப்புகளை இரண்டாக பிரித்து வாரத்திற்கு ஒருமுறை பாடம் நடத்தப்பட வேண்டும். இதேவேளை 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகளுக்கான பெறுபேறுகளும் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. காப்போதோ உயர்தர பரீட்சை 2021 ஆண்டுக்குரிய பரீட்சை மிக சிறப்பாக நிறைவேறியிருக்கின்றது. பிப்ரவரி 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்த இப்பரீட்சை மார்ச் 5ஆம் தேதி சனிக்கிழமை தொடர்ச்சியாக 22 நாட்கள் நடைபெற்று சிறப்பாக நிறைவேறியிருக்கின்றது. இந்த பரீட்சைக்கு சகல பிரிவினரதும் ஒத்துழைப்பு பரீட்சை திணைக்களத்துக்கு கிடைக்க பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக இந்த பரீட்சையின் அடுத்த செயல்முறை மதிப்பீட்டு செயல்முறை ஆரம்பமாகி இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். மதிப்பீட்டு செயல்முறை 1வது கட்டம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இதற்காக 36 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 29 பாடசாலைகள் பகுதியாக மூடப்பட்டு இச்செயல்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளையில் 7 பாடசாலைகள், குறிப்பாக கொழும்பு ராயல் கல்லூரி, கேகாலை மகாவித்யாலயம், கிங்ஸ்வுட் வித்யாலயம், சீதா தேவி மகளிர் வித்யாலயம், வித்யாலோக வித்யாலயம், ஊவ மகாவித்யாலயம், பெர்கஷன் உயர் மகளிர் வித்யாலயம், ரத்னபுரி ஆகிய பாடசாலைகள் முழுமையாக இந்த செயல்முறைகளுக்காக மூடப்பட்டிருக்கிறது. இதனுடைய 2ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதையும் இவ்வேளையில் அறிய தருகின்றோம். ரஷ்யா உக்ரைன் நெருக்கடி நிலையில் ரஷ்யா பொருளாதார வர்த்தக நிதி நெருக்கடிகளை சந்திக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி நிறுவனத்தின் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு சேவையை ரஷ்யாவில் இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அனைத்து கடன் மற்றும் வங்கி நடவடிக்கைகளை ரஷ்யாவினுள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மற்றொரு உதவியாளரான ஜேபெல் மற்றும் சாம்சுங் நிறுவனமும் ரஷ்யாவின் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. உக்ரைனின் பல இடங்களில் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைனில் தாக்குதல் இடம்பெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைனில் போராளிகள் தாக்குதலை மேற்கொண்டால் தற்காப்பு தாக்குதலை மேற்கொள்வதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மரியப்பூல் நகரில் மின்சாரம் மற்றும் நீர்வசதி இல்லாமை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 5 நாட்களாக தொலைபேசி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூ நகருக்கு மேற்கே அமைந்துள்ள மற்றொரு நகரத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ரஷ்ய ராணுவத்தினர் 4 நகரங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துள்ளனர். தற்போதைய யுத்தத்தின் ரஷ்ய படையினர் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான தாக்குதலை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சு தமது தகவல்களை வெளியிட்டுள்ளன. ரஷ்ய விமானப்படை மற்றும் ஆர்டிலரி தாக்குதல்கள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய படையினர் விரைந்து முன்னேறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சு தமது தகவல்களை வெளியிட்டுள்ளது.
அன்சகான், கடந்த சில நாட்களாக இந்த நாட்டை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்படும் ஒரு விடயம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மின்சார தடையை குறிப்பிடலாம். மின்சார தடை தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை பலரும் முன்வைத்து வருகின்றார்கள். அந்த வகையில் மக்கள் வாழ்க்கை நிலைக்கு குறைந்த அளவிலான தாக்கம் ஏற்படும் வகையில் மின்சார தேவையை முகாமைத்துவம் செய்வதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மின்சாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மின்சார சபைக்கு ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளார். மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கிய அதே வழியில் அமைச்சர் இன்று இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது இந்த ஆலோசனை அவரால் வழங்கப்பட்டது. மின்சாரத்தை தடையின் வழங்க எடுக்கப்பட வேண்டிய குறுகிய மற்றும் நீண்டகால செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கையொன்றை வழங்குமாறு மின்சாரத்துறை அமைச்சர் மின்சார சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பிட்ட செயற்பாடு நாளை அமைச்சரவையில் முன்னெடுக்கப்படும். இதேவேளை கலனிதிச உட்பட மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள்களை வழங்குவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று தெரிவித்தது. நாட்டின் சில பிரதேசங்களில் இன்றும் 2.5 மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்த மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் ABC வளையங்களில் மின் துண்டிப்பு இடம்பெறும். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்றும் சில பிரதேசங்களில் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் வரிசைகள் காணப்பட்டன. 2 கப்பல்களில் எரிபொருள் தரையிறக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் 2 டீசல் கப்பல்கள் இலங்கை வந்தடையும். பெட்ரோலுக்கான எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்காக போதைப்பொருள் கடத்தல்காரர்களை இல்லத்தொழிக்க வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாரம்பல பிரதேச சபையின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் பிரதமர் இது பற்றி குறிப்பிட்டார். நாரம்பல பிரதேச சபையின் பகுதியில் மக்களுக்கு வினைத்திறன் மிக்க வகையிலான சேவையை வழங்கும் நோக்குடன் 2 மாடி கட்டடம் அமைக்கப்பட்டது. இதற்காக 132 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் புறநகும செய்திட்டம் மற்றும் பிரதேச சபையின் நிதியம் என்பன இந்த அபிவிருத்தி செயற்பாட்டிற்கு துணை நின்றன. நாரம்பல பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. குருநாகல் மாவட்ட பிரதமரின் இணைப்பு அலுவலகத்தின் கீழ் இடம்பெறும் செயற்பாடுகளை பிரதமர் நேற்று ஆராய்ந்தார். குருநாகல் பிரதேசத்தில் இந்த நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மாவட்டத்தில் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. கிராமத்திற்கு தொடர்பாடல் என்னும் செயல்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 48 கோபுரங்கள் தொடர்பாகவும் மக்களிடம் பிரதமர் கருத்து கேட்டார். விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நாமல் ராஜபக்சவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் இந்த விடயங்களை விரைவில் முடிக்குமாறு ஆலோசனை வழங்கினார். ஆம் ராதிகா, உங்களுக்கு தெரியும், பொதுவாக இலங்கை ஒரு தீவாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே அடிக்கடி இயற்கையின் சீற்றம் இடம்பெறுவது தவிர்க்க முடியாத இயற்கையின் நியதி என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக பங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட அந்த சீற்றம் காரணமாக திருகோணமலையின் கரையோர பகுதிகளிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை எடுத்து பார்க்கலாம். ஆமாம், திருகோணமலை மாவட்டத்தின் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் கடலரிப்பு காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதை அடுத்து பல பகுதிகளிலும் கடலரிப்பு அதிகரித்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடலரிப்பு காரணமாக மீனவர்களின் வாடிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடலலைகள் காரணமாக மீனவர்களின் தோணிகள் அள்ளுண்டு செல்லும் நிலை காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் தமது வள்ளங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தியுள்ளனர். ஆலையடி வெம்பு பிரதேச சிகளை பிரிவுக்கு உட்பட்ட பணங்காட்டு பாலத்தினூடாக குடிநீர் இணைப்பை மேற்கொள்ளும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல கிராமங்களுக்கு நன்மை அடையும். இத்திட்டத்திற்கு அரசாங்கத்தினால் 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் இணைப்பை மேற்கொள்ளும் குழாய்கள் பொருத்தும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்ட பிரதம பொறியியலாளர் டி சிவராஜ் தலைமையில் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் வி பிரபாகரன் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கல்முனை பிராந்தியம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைகளுக்கு நீண்ட நாள் தேவையாக இருந்து வந்த ஆம்புலன்ஸ் வண்டியை கையளித்துள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ARM தௌஃபிக் கலந்து கொண்டார். திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஏ.வி. மர்சூத் தலைமையில் வைத்தியசாலை வளாகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையானது வளப்பற்றாக்குறையுடன் இயங்கி வந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஐ.எல்.எம். ரியாஸ், பிரதி பணிப்பாளர் டாக்டர் என்.வி.ஏ. வாஜித் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் கிரிக்கெட் துறை வளர்ச்சி அடைவது போல சமகாலத்தில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச அவர்களின் வருகையை தொடர்ந்து விளையாட்டு அமைச்சராக வந்த பிறகு உதிப்பந்தாட்ட துறையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அந்த வகையில் மாகாணம் தொடர்பான மாகாணங்களுக்கு இடையிலான உதிப்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக அதிலும் வடமாகாணம் வெற்றி பெற்றிருக்குது. இது தொடர்பான செய்தியை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். நாடாளுவ ரீதியில் இலங்கை உதிப்பாட்ட சம்மேளனத்தில் நடத்தப்பட்ட மாகாணங்களுக்கு இடையிலான சுதந்திரக்கிண்ண உதிப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியின் இறுதிப் போட்டியில் வடமாகாண உதைப்பந்தாட்ட அணி வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. சுதந்திர கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியின் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் துறையப்ப விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது. இறுதிப் போட்டியில் தென்மாகாண அணியுடன் வடமாகாண அணி பல பரீட்சையை மேற்கொண்டது. விறுவிறுப்பாக இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் மரியதாஸ் நிதர்சன் வடமாகாண அணியின் தலைவராகவும் தென்மாகாண அணியின் தலைவராக எம் ஆர் ரிஷாதும் விளங்கினர். இறுதிப் போட்டியில் பிரதம அதிதியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டார். போட்டியின் முடிவில் 3-1 என்ற கோல் கணக்கில் சுதந்திர கிண்ணத்தை வடமாகாண அணி தன்வசப்படுத்திக் கொண்டது. சுதந்திர கிண்ணத்தை கைப்பற்றிய வடமாகாண உதைப்பந்தாட்ட அணியில் இடம்பெற்ற வீரர்கள் அனைவரும் அண்மையில் மரணமடைந்த இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட அணியின் மன்னாரைச் சேர்ந்த யோகேந்திரன் டக்ஷன் பியூஸ்லெஸின் வீட்டிற்கு இன்றைய தினம் சென்று இறுதி மரியாதையை செலுத்தினர். செய்திகள் தொடர்கின்றன. அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைவாக COVID-19 தொற்றினால் மரணித்தவர்களின் உடல்கள் மட்டக்களப்பு ஓட்டமாவடி மஜ்மா நகர் பிரதேசத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் COVID-19 தொற்றினால் மரணிப்பவர்களின் உடல்களை குறிப்பிட்ட பிரதேசங்களில் நல்லடக்கம் செய்யலாம் என்று அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் ஓட்டமாவடி பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்ட ஜனாசா நல்லடக்க பணியானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 5 தேதியுடன் மஜ்மா நகர் பிரதேசத்தில் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு ஓராண்டு பூர்த்தி செய்யப்படுவதாக ஓட்டமாவடி பிரதேச சபையின் தவிசாளர் AM நௌபர் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் ஜனாசா பணிகளில் பிரதேச சபையின் ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வந்தனர். இதனால் வரை இராணுவத்தினரும் சுகாதார தரப்பினரும் இந்த பணிக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தனர். கடந்த 2021 March 5 முதல் இந்த ஆண்டு March 5 வரையான ஓராண்டு காலப்பகுதியில் கோவிட் காரணமாக உயிரிழந்த 3,534 பேரின் உடல்கள் மஜ்மா நகர் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் கோவிட் மையவாடிக்கு அருகில் மரணித்தவர்களுக்காக துவா பிரார்த்தனை நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. எம்மால் அடையாளப்படுத்தப்பட்ட மஜ்மா நகர் சூடுபத்தின சேனை என்னும் இடத்தில் இந்த உடலகங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதுவரையில் 3,633 உடலகங்கள் இந்த இடத்திலே இந்த மயானத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து சமூகங்களுடைய உடலகங்களும் இந்த இலங்கை நாட்டிலே அனைத்து பாகங்களிலிருந்து வருகின்ற உடலகங்கள் இந்த இடத்திலே கோவிட்டால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்ற உடலகங்கள் அனைத்தும் இங்கு கொண்டு வரப்பட்டு சிறந்த முறையிலே எங்களுடைய சபையின் ஊழியர்களுடைய கையாளுகையின் அடிப்படையில் இந்த உடலகங்கள் சிறந்த முறையில் இன்றுவரை நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. மயானத்தின் அடக்க நடவடிக்கைகளை நாங்கள் பூரணப்படுத்தி இருக்கின்றோம். குளங்களுக்கு பூக்கள் அழகு சேர்க்கின்றன. இந்நிலையில் இயற்கையின் அழகை பறைசாற்றும் வகையில் மட்டக்களப்பு பாவியொன்றில் அதிகளவிலான தாமரை மலர்கள் மலர்ந்துள்ளன. இயற்கை இறைவன் வழங்கிய மிகப்பெரிய கொடையாகும். இயற்கை அழகை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழை பெய்யும் நிலையில் குளங்களில் நீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் நீர் நிரம்பிய குளங்களில் தாமரை மலர்கள் பூத்துள்ளன. வெண்தாமரை, அல்லி போன்ற பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இவற்றை மக்கள் ரசித்து அவதானித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுற்றுலா கைத்தொழில் துறையை இலக்காக கொண்டு கண்டி மற்றும் எல்ல ஆகிய இடங்களுக்கிடையே அதிசொகுசு ரயில் வண்டியொன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. முதலாவது போக்குவரத்தின் போது போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுகம நிகழ்வில் கலந்து கொண்டார். இது தொடர்பான தகவல்களை செய்திப் பிரிவைச் சேர்ந்த துலங்க தினகூன் வழங்கியுள்ளார். அதிசொகுசு ரயில் வண்டியானது காலை கண்டியிலிருந்து எல்ல வரை பயணிக்க தொடங்கும். மாலை வேளையில் மீண்டும் கண்டிக்கு வரும். எல்ல ஓடிசி என பெயரிடப்பட்ட இந்த ரயில் முதல் வகுப்பில் 176 ஆசனங்களையும் இரண்டாவது வகுப்பில் 144 ஆசனங்களையும் கொண்டுள்ளது. புதிய ரயிலை கண்டி எல்ல பிரதேசங்களுக்கு இடையே ஒவ்வொரு நாளையும் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
சுற்றுலா பயணிகளுக்கு இயற்கை எழிலை இதன் மூலம் கண்டுகளிக்க முடியும். இந்த ரயில் வண்டியில் சகல வசதிகளையும் கொண்ட சிற்றுண்டிச்சாலையும் காணப்படுகிறது. இங்கு 70 ஆசனங்கள் காணப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு இந்த சேவை முன்னெடுக்கப்படுகிறது. புத்தல கதிர்காமம் வீதியானது யாழ தேசிய பாதுகாக்கப்பட்ட வன பிரதேசத்தின் ஊடாகவே காணப்படுகின்றது. இந்த பகுதியில் உறவும் யானையொன்று தொடர்பான செய்தி அடுத்து. புத்தள கதிர்காமம் வீதியில் பயணிக்கும் பலருக்கும் யானைகளின் பிரசன்னம் புதிதான ஒன்று அல்ல. இருமரங்கிலும் பல யானைகளை காணலாம். வாகனங்களில் பயணிப்போர் யானைகளுக்கு உணவுகளை வழங்குவார்கள். இதனால் யானைகள் நித்தமும் வீதியின் இருமரங்கிலும் தங்கியிருக்கும். தினமும் இப்பகுதியில் பயணிக்கும் ஸ்கந்தராஜா என்ற பெயர் பெற்ற இந்த யானை வீதியில் பயணிப்பவர்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள முயற்சித்திருப்பதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் யானைகளுக்கு உணவு வழங்குவதில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது பிரதான செய்திகளை நாளை 7:50 எதிர்பாருங்கள். அதேபோல் எமது நேத்ரா டிவியின் செய்திகளை நீங்கள் NethraTV.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் அதேபோல் நேத்ரா டிவி என்ற யூடியூப் அலைவரிசையின் ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். வணக்கம். வணக்கம்.